கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையாய் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து இந்த புதிய வாரத்திலும் வாரத்தின் முதலாவது நாளிலே காலை வேளையிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து அவருடைய தயவுகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகபலன் ஆரோக்கியங்களுக்காக அவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுத்த வண்ணமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையை நாம் ஆரம்பிக்கலாம். என்னோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவ நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். மிகுந்த பக்தியோடும் பயத்தோடும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்கிற ஒரு எச்சரிப்பின் உணர்வோடும் ஜாக்கிரதையோடு நாம் இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு கூட நான் தாழ்மையுடன் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த ஆராதனையை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம். இந்த ஆராதனையை ஆரம்பிக்கும் விதத்திலே நாம் நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 175வது எண்ணுள்ள பாடலை நாம் ஒன்று சேர்ந்து பாடி நாம் தேவனை நாம் துதிக்கப் போகிறோம். பாடலின் 175 பக்கம் 164 உள்ள போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம் என்கிற உணர்வோடு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேர்ந்து எல்லோரும் பாடி தேவனை நாம் தொழலாமா? துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில், பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி
மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான், பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து என்று தொண்டு செய்துவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து தெரிவும் தொண்டு செய்வேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமிழ்ந்து வாழாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் வாழாதே. ஆப்பிஞ்சய தோணியோடை பாதுகாத்த என்றும் பாடுவே, ஆப்பிஞ்சய தோணியோடை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என்னே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்னே சரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அப்படி கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். ஒரு சில நிமிடங்கள் நாம் தேவனுடைய சமூகத்தை அப்படியே நோக்கி பார்த்து நம்மையே தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? நாம் பாடினோமே, தாழ்த்தி என்னை அவர் கைகளில் தந்து ஜீவப்பாதை என்று ஓடுவேன் என்று பாடினோமே. அதன் அடிப்படையில் அவருடைய கரத்திலே நம்மையே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆராதனையின் முழு காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, அப்பா எங்களை ஆசீர்வதித்தீங்களே, உமக்கு நன்றி, எங்களை வழி நடத்தினீங்களே நன்றி என்று சொல்லி ஒரு சில நிமிடங்களில் நம் அப்படியே தலைகளை தாழ்த்துவோமா? கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? இந்த ஆராதனையின் முழு காரியங்களையும் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? இந்த வாரத்தினுடைய முழு ஆசீர்வாதத்தையும் அவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோமா? கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்தவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுக்கலாமா? எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஒருமனப்பட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். விளையாட்டிற்கு இடம் கூடாமதன், வேடிக்கை பார்ப்பதற்கு இடம் கூடாமல், எல்லோரும் பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் எல்லோரும் தேவனை நோக்கி பார்த்து, தேவனை நோக்கி பார்த்து அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லலாம். பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தார், அது அவர்கள் கேட்பது அவர்களுக்கு அருளப்படும் என்று நம்முடைய வாக்குத்தத்தம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டாலே அவர்கள் கேட்பதெல்லாம் அருளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அத்தனை பேரும் ஒருமனப்பட்டு அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி, கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். இந்த பொல்லாத காலகட்டத்திலே நாம் பாதுகாப்போடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பது எத்தனை கிருபை, எத்தனை கிருபை! அவருடைய கிருபை இல்லாமல் நாம் நிற்க முடியாது. அவருடைய கிருபையினால் நாம் ஜீவித்திருக்கிறோம். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று அவருடைய வார்த்தை சொல்கிறதே. அவருடைய கிருபையினாலே நாம் நிலைத்து நிற்கிறோம். அவருடைய கிருபையினாலே வாழ்கிறோம். அவருடைய கிருபையினாலே பேசுகிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் நிற்கிறோமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அப்பாவை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எங்களை வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தெய்வமே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் தந்தையே. அப்பா நாங்கள் எல்லோரும் ஒருமனப்படுகிறோம். இந்த நேரத்திலே
அப்பா, எங்களோடு இணைந்து ஒருமனப்படுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து அப்பா கடந்த வாரம் முழுவதும் ஆசிர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த துதிகளை நீர் ஏறெடுப்பீராக, அந்த துதியை நீர் ஏற்றுக்கொள்வீராக. தூபமாய் நறுமணமாய் அப்பா சுகந்த வாசனை பலியாக நுகர்ந்து மகிழ வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா நுகர்ந்து மகிழ வேண்டுமாய் மன்றாடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே, உமக்கு சோதரம். புதிய வாரத்தை கொடுத்துருக்கீங்க, புதிய நாளை கொடுத்துருக்கீங்க, புதிய நாட்களிலே புதிய கிருபைகளை தந்திருக்கீங்களே, உமக்கு சோதரம். இந்த நாட்களிலே சத்தியத்தின் பாதையிலே நடத்தி வர்றீங்க, உமக்கு சோதரம். சரியான சத்தியத்திற்குள்ளாக எங்களை நடத்தி வர்றீங்களே, உமக்கு சோதரம். அப்பா குடும்பமாக எங்களை அமர வைத்திருக்கீங்க, ஜெபிக்க வைத்திருக்கீங்க, பாட வைத்திருக்கீங்க, உங்களுடைய ஊழியத்தை செய்ய வைத்திருக்கீங்க, உடைய சத்திய செய்திகளை கேட்க வைத்திருக்கீங்களே. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. மன ரம்யமான இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இதோ அந்த புதிய வாரத்தை உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, புதிய நாளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களை தொடர்ந்து உடைய செட்டையின் அரவணைப்புக்குள்ளாக வைத்துக் கொள்வீராக, செட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்துக் கொள்வீராக தகப்பனே. அப்பா இந்த ஆராதனை முழுவதையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கேட்க போகிற இறை வார்த்தைகள், தியானங்கள் எல்லாம் உடைய சமூகத்திலே பிரியமாய் இருக்க, எங்கள் இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் இப்பா இருதயத்திலே விழப்போகிற அத்தனை விதைகளும் வசனமாகிய விதைகள் அப்பா 30, 60, 100 பலன் தரத்தக்கதாக தேவரீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக மன்றாடுகிறோம் ஐயா. உடைய திருக்கரத்திலே எல்லோரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்களோடு இடைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க போகிறோமே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள், கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும், தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, உயர்த்தி பிடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க, திராணியை தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க. உற்சாகத்தின் ஆவியினால ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நிரப்ப வேண்டுமாக மன்றாடுகிறோம். எல்லா தடைகளையும் எடுத்து போடுவீராக சுவாமி. அப்போ குடும்பத்தில் என்னுடைய வார்த்தையை கேட்பதற்கு தடையர் கூட எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. அப்போ உங்களுடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தூதர்கள் எங்களுக்காக இறங்கி பணிவிடை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உடைய ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள்ளாக இடைக்கட்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய திருக்கரத்தில் மீண்டும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா. நாங்கள் செருகவும் தேவரீர் நீர் பெருகவும் தக்கதாக கிருபையை தந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய உம் ஒருவருக்கே துதி கன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம் தந்தையே. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது இறை வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் இருக்கத்தக்கதாக நாம் சற்று நேரம் இறை வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான அந்த இறை வசனங்களின் தொகுப்பின் தலைப்பாக கடவுளும் கொரோனாவும் என்கிற தலைப்பின் கீழாக, கடவுளும் கொரோனாவும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக சற்று நேரம் இறை வசனங்களை அடிப்படையாக கொண்டு நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் முழுவதும் ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகம் முழுவதும்
சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். உலகம் முழுவதும் ஒரு பயம், உலகம் முழுவதும் ஒரு பதட்டம், உலகம் முழுவதும் ஒரு திகில் ஆட்கொண்டு இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஜனங்களையும் நாடுகளையும் தலைவர்களையும் அந்த திகில் பயம் பதட்டம் ஆட்கொள்ள வைத்து என்ன செய்வதென்று தெரியாதபடி இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறதை நாம் செய்தித்தாள்களின் மூலமாக செய்திகளின் மூலமாக நாம் அறிந்தவர்களாக காணப்படுகிறோம். உலகத்தின் பெரும் பணக்கார நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளாக இருந்தாலும், வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளாக இருந்தாலும், அந்த நாடுகளின் அரசாங்கங்கள், அரசியல் தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், சமய தலைவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்பது தெரியாதபடி தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, COVID-19 என்று சொல்லப்படுகிற அந்த கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019 என்கிற அந்த ஒரு வைரஸ் கிருமியினாலே இந்த உலகம் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டு இந்த உலகத்திலே ஒரு பதட்டமும் பயமும் திகிலும் இந்த உலகத்தை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருள் மூழ்கி, இருளிலே இந்த உலகமே மூழ்கி கிடப்பது போல ஒரு பெரிய வெளிச்சத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிற ஒரு நாட்களிலே நாம் பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த COVID-19 என்று அழைக்கப்படுகிற கொரோனா வைரஸ் இன்றைக்கு ஏறக்குறைய அநேகருடைய வாயில்களிலே, வாயின் வார்த்தைகளிலே உச்சரிக்கப்படுகிற, அதிகமாக உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அநேகமாக பேசுவதற்கு வாய்ப்பை பெற்ற, பேசத் தெரிந்த குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை, மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை அதிகமாக இன்றைய நாளிலே பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை இந்த கொரோனா என்கிற அந்த வைரஸ் அந்த வார்த்தை என்பது ஆக நமக்கு தெரியும். ஏனென்றால் அதனுடைய தீவிரம், அதனுடைய பரவுதல் மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது என்பதாக நமக்கு நன்றாக தெரியும். மிக மிக தீவிரமாக அது பரவிக்கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் இந்த வேளை வரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஏறக்குறைய இந்த உலகம் முழுவதும் 22.5 லட்ச ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் கொடுக்கப்படுகிறது. 22.5 லட்சம் ஜனங்கள் இந்த நாள் வரை பாதிக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளாக ஆகியிருக்கிறார்கள். அதிலே ஏறக்குறைய 1.5 லட்சம் ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸ்னாலே மரித்து போயிருக்கிறார்களாம். இந்த 4 மாத கால இடைவெளியிலே ஏறக்குறைய 1.5 லட்ச ஜனங்கள் இந்த கொரோனா வைரஸ்னாலே தாக்குண்டு அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள். இந்தியாவிலே ஏறக்குறைய 500 நெருங்குகிறது. இதுவரை இந்த நாள் வரை மரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஏறக்குறைய 500 பேரை நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே கொத்து கொத்தாக ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இத்தாலி போன்ற நாடுகளிலெல்லாம் யாரை உயிரோடு வைப்பது என்று தீர்மானிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளாக மருத்துவமனைகள் சென்று கொண்டிருக்கிறது. குடும்பத்தார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் 2 பேர் இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒருவரை காப்பாற்ற முடியும், யாரை நீங்கள் காப்பாற்ற விரும்புகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் உங்கள் குடும்பத்திற்கு தேவை இப்பொழுது? இந்த 2 நபரிலே எந்த நபரை நீங்கள் இழக்க விரும்புகிறீர்கள், எந்த நபரை நீங்கள் காப்பாற்ற விரும்புகிறீர்கள் என்றெல்லாம் ஒரு மோசமான கேள்விகளுக்குள்ளாக இந்த ஐரோப்பிய நாடுகள் சென்று கொண்டிருக்கிறதை குறித்து நம் செய்தித்தாள்களிலே படித்து கொண்டிருக்கிறோம். ஐநாவினுடைய பொதுச் செயலாளர், யுஎன்ஓடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர் சொல்லுகிறார், ஐநா சபை ஆரம்பித்த இந்த 75 வருடங்களிலே இவ்வளவு மோசமான ஒரு வியாதியை நாங்கள் ஐநா சபை பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார். இன்னும் அவர் சொல்லுகிறார், 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் நடந்த மிக கொடூரமான நிகழ்வு இதுதான் என்று அவர் சொல்லுகிறார். 1939-45களிலே நடந்த அந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் மிக மோசமான விளைவு கொடுக்கக்கூடிய ஒரு பேட் எஃபெக்ட் என்று சொல்கிறோம் இல்லையா,
அந்த அளவுக்கு மிக மோசமான மிக கொடூரமான நிகழ்வு இதுதான் என்று சொல்லி ஐநாவினுடைய உலக அமைப்பான அந்த ஐநா சபை அவருடைய அதனுடைய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி அப்படி சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். என்றால் அது நாளுக்கு நாள் அது தீவிரமடைந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி வேளைகளிலும் காலையிலே ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, ஈவினிங்கில் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, மாலையிலே ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, முதல் நாளிலே ஒரு நம்பர் பாதிப்புக்குள்ளானவர்கள் என்று, அடுத்த நாளிலே அது நம்பர் அதிகரிக்கிறது, முதல் நாளிலே மரித்தவர்கள் என்று சொல்லி ஒரு நம்பர் கொடுக்கப்படுகிறது, அடுத்த நாளிலே அது இன்னும் அதிகரிக்கிறது, மாவட்டங்களிலே அதிகரிக்கிறது, ஊர்களிலே அதிகரிக்கிறது, நாளுக்கு நாள் இதனுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டு வருகிறது. இன்றைய நாள் வரை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எல்லா நாடுகளிலும் ஊரடங்கு உத்தரவுகள், ஒரு நாளிலே போடப்பட்ட ஊரடங்கு உத்தரவு, அதற்கு பின்பதாக ஒரு வாரம் ஒரு மாதம் என்று சொல்லி நீட்டிப்பு செய்து கொண்டே போகிறார்கள். அப்படி என்றால் இந்த ஊரடங்கு உத்தரவு, கர்ஃபியூ என்று சொல்லப்படுகிற இந்த நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரை இந்த தலைமுறையினர் பார்க்காத ஒரு நிகழ்வு. சோசியல் டிஸ்டன்சிங் என்கிற ஒரு புதிய வார்த்தை இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. புதிய புதிய வார்த்தைகள், புதிய புதிய நிகழ்வுகள், குடும்பமாக வீட்டிலே அமர்ந்து கிடக்க வேண்டும், அடங்கி கிடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு கோணம், ஒரு புதிய ஒரு வாழ்க்கை. அப்படி என்றால் இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இந்த வைரஸுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறதே, புதிய புதிய காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதே, புதிய புதிய செய்திகள், மோசமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதே. அப்படி என்றால் அடுத்த ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் மனதிலே வரக்கூடிய கேள்வி, உலகத்தினுடைய முடிவில் நாம் இருக்கிறோமோ என்கிற ஒரு கேள்வி. அநேகமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த கேள்வி எழும்பி இருக்கும். நாம் உலகத்தினுடைய முடிவு காலகட்டத்தில் இருக்கிறோமோ, உலகத்தினுடைய முடிவு நெருங்குகிறதோ என்றெல்லாம் நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய எல்லாருடைய மனதிலும் இது இருக்கும். எல்லாருடைய மனதிலும், எல்லா சமய பற்றாளர்களுடைய மனதிலும் சரி, அல்லது மதம் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாருடைய மைண்டிலும் அல்லது வாயிலும் இருந்து இந்த ஒரு எண்ணம் கண்டிப்பாக புறப்பட்டு இருக்கிறது. எல்லாருடைய வார்த்தையிலும் வி ஆர் அட் தி எண்டு, நாம் முடிவிலே காணப்படுகிறோம், உலகம் முடிவடைய போகிறது சொல்லுகிறார்கள். ஏப்ரல்லே இந்த உலகம் முடிவு வரப்போகிறது என்று சொல்லியெல்லாம் பேச்சு வந்து கொண்டு இருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக இந்த உலகம் முடிவடை போகிறது என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. 2022 வரையிலும் இந்த வைரஸினுடைய தீவிரம் இன்னும் இருக்கும், சோசியல் டிஸ்டன்சிங்கை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது என்றெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் வெகு சீக்கிரமாக இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் ஒரு கேள்வியை நாம் கேட்கப் போகிறோம், உலகம் உண்மையிலே முடிவுக்கு வருகிறதா? உலகத்தினுடைய முடிவு எழுதப்பட்டு விட்டதா? நாம் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா? இதற்கெல்லாம் பதில் நாம் எங்கு போய் தேடுவது? நமக்கு பதிலாக கொடுப்பதற்கு தேவன் எழுதி வைத்திருக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத பொக்கிஷம்தான் இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் பைபிள், ஹோலி பைபிள். இந்த ஹோலி பைபிளிலே இல்லாத காரியங்கள் இல்லை. நம்முடைய மனதிலே எழக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு புத்தகமாக, பதிலை தரக்கூடிய ஒரே புத்தகமாக இருப்பதுதான் தேவன் எழுதி கொடுத்திருக்கிற அந்த பைபிள். அப்போ அதை வைத்துக்கொண்டு நாம் சில காரியங்களை நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் கேள்வி, உலகம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு அதிகமாக இப்பொழுது கேட்கப்படுகிற, பேசப்படுகிற ஒரு டாபிக், இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகை, செகண்ட் கம்மிங் ஆஃப் அவர் டியர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு சபைகளிலே, இன்றைக்கு பக்தி வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய திருச்சபை மக்களிடையே, போதகர்களிடையே மிக அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 24 அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடம் சீஷர்கள் கேட்கிறார்கள், ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், எப்பொழுது உலகம் முடிவுக்கு வரும், எப்பொழுது இந்த உலகம் முடிவுக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்பொழுது அவர் சில
அடையாளங்களை சொல்லுகிறார், சில சைன்ஸ் சொல்லுகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது, என்னுடைய இரண்டாம் வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை சீஷர்களாகி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன காரியங்கள் மத்தேயு 24வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி அவர் சொன்ன காரியங்களிலே நான் உங்களுடைய கவனத்தை 7வது வசனத்துக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். அதை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 24:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே வாழ்ந்தபோது ஒலிவமலை மேலே அவர் அமர்ந்திருக்கும் போது அங்கே சீஷர்கள் அவரிடம் கேட்கிறார்கள் அந்த ஒலிவமலையில் அமர்ந்திருக்கும் போது சீஷர்கள் கேட்ட கேள்வி, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். எப்பொழுது இந்த உலகம் முடிவுக்கு வரும், எப்பொழுது உம்முடைய இரண்டாம் வருகை இருக்க போகிறது என்பதாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி சீஷர்கள் கேட்டபோது அவர் பல அடையாளங்களை சொன்னார். அதிலே ஒரு அடையாளம் தான் இந்த 24வது அதிகாரம் 7வது வசனத்திலே நான் வாசிக்க கேட்டது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், அநேக இடங்களிலே பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களுக்கு சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு கேள்வி மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்க போகிறது, நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், மணிகளை எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், மணிகள் என்றால் டைம் நேரத்துக்கு நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது, இன்னும் சில நாட்களிலேயே அவருடைய வருகை இருக்க போகிறது, இன்னும் சில நாட்களிலே இன்னும் சில மணித்துளிகளிலே அவருடைய வருகை இருக்க போகிறது என்பதாக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் அதை நினைத்து பார்த்து இன்னைக்கு அதை ஏங்கிக் கொண்டிருக்கிறது, தவித்து கொண்டிருக்கிறது, அதை தியானித்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்ற விதத்திலே சில தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்து கொள்கிறவர்கள், சில போதகர்கள் இந்த வசனங்களை எடுத்து வைத்து ஆண்டவருடைய வருகை மிகு சமீபமாக இருக்கிறது, நாளைக்கே வரப்போகிறதாக கூடெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நான் கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தோம், வெகு சீக்கிரமாக சில நாட்களிலேயே ஆண்டவருடைய வருகை இருக்க போகிறது என்பதாக ஒரு ஊழியக்காரர் சொன்ன அந்த வீடியோவை பார்த்தோம். அப்போ என்ன நடக்கிறது, உண்மையிலே அப்படித்தானா, வெகு சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறாரா, சில நாட்களுக்குள்ளாக வரப்போகிறாரா, சில மணிகளுக்குள்ளாக வரப்போகிறாரா, என்ன நடக்க போகிறது? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார் 24:7 கொள்ளை நோய்கள் உண்டாகும். உலக முடிவு காலகட்டத்திலே என்னுடைய வருகைக்கு முன்பதாக பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் என்று சொன்னாரே, இதோ நடந்து கொண்டிருக்கிறதே, கொள்ளை நோய், ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக இறந்து கொண்டிருக்கிறார்கள், யாரை பிழைக்க வைப்பது, யாரை மறிக்க அனுமதிப்பது என்று ஒரு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது, இதற்கு முன் இப்படி இல்லையே என்றெல்லாம் நம்முடைய எண்ணங்களிலே வரும். செய்திகளை கேட்கும் போதெல்லாம் நம்முடைய எண்ணங்கள் அலைமோதும். ஆகையால் நாம் ஒரு முடிவுக்கு வந்திருப்போம், இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது, ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்க போகிறது என்றெல்லாம் நாம் ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஆனால் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. அதற்கு முன்பதாக உலக வரலாற்றை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். உங்களுடைய கவனத்தை தயவு செய்து நீங்கள் வேற எங்கும் திசை திருப்பி விடாதபடி இந்த காரியங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக உலக வரலாறை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்குறோம். இந்த ஹியூமன் பீயிங்கோடைய நிலைமை, மனிதனுடைய நிலைமை, மேன்கைண்டு ஹிஸ்ட்ரி, அதை நம்ம எடுத்து பார்த்தோம். இந்த உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரியை, மனித குல வரலாறை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒரு கொள்ளை நோய், ஒரு மோசமான ஒரு கொள்ளை நோய், ரொம்ப தீவிரமாக பரவக்கூடிய ஒரு கொள்ளை நோய் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால்
இந்த கொள்ளை நோயை பார்த்துவிட்டு உலகம் முடிவுக்கு வரப்போகிறது. ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கப் போகிறது, சில நாட்களிலே இருக்கப் போகிறது என்றால் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிற பிரசங்கித்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் நாம் இதை கவனிக்கணும், இன்னைக்கு கவனிக்கணும். அவர்களுக்கான சில காரியங்களை தான் தேவனுடைய பெரிய கிருபையினால் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். உலக வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு முன்பதாக அநேக விதமான கொள்ளை நோய்கள் வந்திருக்கின்றன, அநேக விதமான பூமி எதிர்ச்சிகள் பஞ்சங்கள் வந்திருக்கின்றன. ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு முன்பாக கிமு பிசியிலே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய அநேகமான கொள்ளை நோய்கள் பூமியிலே வந்து ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்திருக்கிறார்கள். ஆனால் ஏசு கிறிஸ்துக்கு பின்னால் நாம் அதை பார்த்தோம் என்று சொன்னால் மிக முக்கியமான கொள்ளை நோய்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு பின்னால் ஏறக்குறைய 249 262 வரை கிபி 249-262 இந்த வருடங்களிலே ரோம், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இத்தாலி தேசத்தினுடைய தலைநகரமாக இருந்த ரோமில் ஒரே நாளில் 5000 பேர் மரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொள்ளை நோய் வந்ததாம். அந்த கொள்ளை நோய்க்கு டயோனிசியஸ் கால கொள்ளை நோய் என்று அழைக்கிறார்கள். டயோனிசியஸ் என்பது அந்த கொள்ளை நோயின் பெயர் அல்ல, அங்கு இருந்த ஒரு பிஷப் அவருடைய பெயர் டயோனிசியஸ். அவர் அந்த புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார், அதனால் அவருடைய காலகட்டத்திலே வந்த கொள்ளை நோய் என்று அழைக்கப்படுகிறது. டயோனிசியஸ் கொள்ளை நோய் என்பது கிபி 249-262 வரை இந்த உலகத்திலே ஐரோப்பாவிலே ரோம் நகரத்தை ஆட்கொண்டு ஜனங்களை கொத்து கொத்தாக மரிக்க வைத்தது. அங்கே சொல்லப்படுது ஒரே நாளில் அதிகபட்சமாக 5000 பேர் மரித்தார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு கொரோனா வைரஸ்னால் ஒரே நாள் 5000 பேரா? அன்றைக்கு கிபி 200வது 2வது நூற்றாண்டிலேயே ஒரு நாளில் 5000 பேர் மரித்து போன ஒரு நிலை கொள்ளை நோய் வந்திருந்தது என்பது உலக வரலாறு. அதிலே புறஜாதிகளும் இருந்தார்கள், புதிதாய் பிறந்த புதிதாக சமயத்தை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களும் அந்த மரணத்திற்குள்ளாக சென்றார்கள் என்பது வரலாறு. அடுத்ததாக கிபி 251 AD அதே இத்தாலி தேசத்தில் சிப்ரியன் கால கொள்ளை நோய் என்று ஒரு கொள்ளை நோய் வந்துச்சான், ஒரு பெஸ்டிலன்ஸ் அப்போ வந்தது. இவரும் அது ஒரு பிஷப், சிப்ரியன் என்கிற ஒரு பிஷப்பு, அவர் வந்து புள்ளி விவரம் கொடுத்ததுனால அவர் பேரில் அந்த கொள்ளை நோய் அழைக்கப்படுகிறது, சிப்ரியன் கால கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கும் அந்த கொள்ளை நோயினாலும் ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்தார்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்தார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது. அதற்கு பின்பதாக இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கிபி 1500 பிளேக் என்கிற ஒரு கொள்ளை நோய், நம்ம அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வியாதி பிளேக் என்கிற கொள்ளை நோய், ஐரோப்பா தேசத்தில் மாத்திரம் 60% மக்கள் இறந்து போனார்கள். ஒரு நாட்டில் 100 இருந்தார்கள்னு சொன்னால் 60 இறந்து போனால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள், 60 இறந்து போனால். அதே போல் ஐரோப்பா கண்டம், ஐரோப்பா நாடு கிடையாது, ஐரோப்பா கண்டம், பல நாடுகள் அடங்கிய அந்த ஐரோப்பா கண்டத்திலே 60% மக்கள் இந்த பிளேக் என்கிற நோயினாலே மரித்து போனார்கள், பிளேக் என்கிற கொள்ளை நோயினாலே மரித்து போனார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற நாம் ஒருவேளை அந்த காலகட்டத்திலே இப்ப 1500 இருந்திருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, வெகு சில நாட்களிலே வந்து விடுவார் என்று நம்ம சொல்லியிருப்போம், அப்படிதான் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. 60% மக்கள் இறந்து போனார்களாம். இதை யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு வியாதியாக அது இருந்திருக்கிறது என்று சொல்லிப்பார். அதற்கு பின்புதல் 1500 to 1700 ஏறக்குறைய 28 பல்வேறு விதமான கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. இதை நான் சொல்லிட்டே போனேன்னா பிரசங்கமே முடிஞ்சிடும், என்னென்ன கொள்ளை நோய் என்னென்னு நம்ம. ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுடைய கண்முன்பாக உங்களுடைய இருதயத்தின் யோசனைக்கு நான் வைக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். இதற்கு முன்பாக பல காரியங்கள், ஜனங்கள் கொத்து கொத்தாக மில்லியன்ஸாக லட்ச லட்சமாக மரித்த நிலை இந்த உலக வரலாறுல நடந்திருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்கள் உங்களுடைய கவனத்திலே வைத்துக்கொள்ள நான் அன்போடு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 28 அந்த 1500 to 1700 28 பிளேக், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், அம்மையின் வியாதிகள் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, லட்சக்கணக்கான ஜனங்கள், ஏறக்குறைய 10 லட்சம் ஜனங்கள் இந்த ஸ்மால் பாக்ஸினால் இறந்து போகிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள்,
பதினெட்டாம் நூற்றாண்டு எடுத்துட்டோம்னா 35 நாடுகளிலே இதே போல கொள்ளை நோய்கள் நிறையா. 19 நூற்றாண்டிலே 67 நாடுகளிலே, 20 நூற்றாண்டிலே 70 நாடுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, வியாதிகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 10 மில்லியன்ஸ் பீப்புள் டைடுங்கிறாங்க சிம்பிளாக. 10 லட்சம் பேர், 50 லட்சம் பேர் இறந்து போனாங்க என்று சர்வசாதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு காரியத்திலே ஒரு வரலாறு நடந்ததாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கிலிருந்து சற்று ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 1918-20 ஆண்டுகளிலே ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற ஒரு வியாதி வந்தது. ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற ஒரு வியாதி, இன்றிலிருந்து நாம் இப்போ 2020 இருக்கோம், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 1918-20 இந்த 2 ஆண்டுகளிலே ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற ஒரு கொள்ளை நோய் வந்ததாம். ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்ததுனால அதுக்கு பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்கிறோம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் சைனாவிலேருந்து வந்ததுனால சைனா வைரஸ்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கன் ஜனாதிபதி சொல்லி கொண்டு இருக்கிறார் இல்லையா, அதே போல் ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்லி அது அந்த ஒரு கொள்ளை நோய் வந்ததாம். அந்த கொள்ளை நோயில் 10 கோடி ஜனங்கள் இறந்து போனார்கள். 10 கோடி ஜனங்கள் 2 ஆண்டுகளிலே, 10 கோடி ஜனங்கள். அப்போ 1920 உலக மக்கள் தொகை ஏறக்குறைய சற்றேறக்குறைய 100 கோடி தான், 100 கோடி என்று ஒரு விவரம் கொடுக்கிறது. அப்போ அதில் 10 கோடினா 10% ஆஃப் பீப்புள் டைட். 10 கோடி ஜனங்கள் ஒரு வியாதியினால், 10 கோடி ஜனங்கள் ஒரு கொள்ளை நோயினாலே 2 ஆண்டுகளிலே மரித்து விட்டார்கள் என்றால், மரித்து போனார்கள் என்றால், இந்த கொரோனா வைரஸை காட்டிலும் மிக கொடூரமான ஒரு காலகட்டம் 1918-20 இருந்தது. அதற்கு முன்பதாக இருந்தது, அதற்கு முன்பதாக நடந்தது, அதற்கு முன்பதாக ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இறந்து போனாங்க, கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனாங்க கொள்ளை நோயினாலே. இது உலக வரலாறு. அன்பானவர்களே, இப்பொழுது ஆண்டவருடைய வருகை சில நாட்களிலே இருக்க போகிறது, உலக முடிவு சில நாட்களிலே இருக்க போகிறது என்று பேசிக்கொண்டிருக்கிற நாம், ஒருவேளை அந்த காலகட்டத்திலே 1920 இருந்திருந்தோம் என்று சொன்னால், 1919 இருந்திருந்தோம் என்று சொன்னால் என்ன சொல்லியிருப்போம்? அப்பவும் சொல்லியிருப்போம் ஆண்டவருடைய வருகை வெகு சில நாட்களில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 1920 நடந்தது இது நிகழ்ச்சி இல்லைங்களா. இப்போ சொல்லி கொண்டிருக்கக்கூடிய, இப்போ உலகத்தை பரபரப்பாக்கி கொண்டிருக்க கிறிஸ்தவ சபைகளை, கிறிஸ்தவர்களை பரபரப்பாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய சில ஊழியக்காரர்கள் 1920 இருந்திருந்தாங்கன்னா அப்பையும் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்குது என்று சொல்லி. அதே போல தான் இப்பவும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஏதோ புதிய ஒரு காரியம் அல்ல. இந்த உலகத்தில் இந்த கொள்ளை நோயினாலே ஜனங்கள் மரித்து கொண்டிருப்பது ஒரு புதிதான ஒரு காரியம் அல்ல. உலக வரலாற்றிலே, மனுக்குல வரலாற்றிலே, மானுட வரலாற்றிலே இப்பொழுதுதான் கொள்ளை நோய் வந்திருக்கு, ஜனங்கள் கொத்து கொத்தாக மரிக்கிறார்கள் என்று அல்ல. இதற்கு முன்னால் பல்வேறு சூழ்நிலைகளிலே, பல்வேறு காலகட்டங்களிலே ஜனங்கள் இதை காட்டிலும் அதிகமாக மரித்திருக்கிறார்கள். இதை காட்டிலும் மோசமான நிலைக்குள்ளாக சமுதாயமும் நாடும் கண்டங்களும் தலைவர்களும் சென்றிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோயை பார்த்தோம், பூமி அதிர்ச்சிகளும் இதற்கு முன்பாக பல தடவை நடந்திருக்கிறது, பல தடவை நடந்திருக்குது. 19 நூற்றாண்டிலே மாத்திரம், ஒரு நூற்றாண்டு முன்பாக 19 நூற்றாண்டிலே மாத்திரம் 45 தடவை, அதிகபட்சமாக 7 ரிக்டர் ஸ்கேல் என்று சொல்வார்கள் இல்லையா, அதிகபட்ச உச்சக்கட்ட பூமி எதிர்ச்சிகள், பெரிய நிலநடுக்கங்கள், பூமி எதிர்ச்சிகள் என்று 45 டைம்ஸ் நடந்திருக்குதான் 19 நூற்றாண்டில் மாத்திரம். அதற்கு முன்பு நிறைய நடந்திருக்குது. 20 நூற்றாண்டில் 150 டைம்ஸ் நடந்துதான். 20 நூற்றாண்டில் 150 பெரிய பூமி எதிர்ச்சிகள் இந்த உலகத்தில் நடந்தது. அப்போ அப்படி என்றால் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும், இப்படி பஞ்சத்துக்கு லிஸ்ட் போடலாம், ஃபெமைன், பஞ்சங்களும் போர்களும் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த உலக வரலாற்றின் வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நடந்து கொண்டே தான் இருந்தன, நடந்து கொண்டே தான் இருக்கின்றன, நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. உலகப் போர்களை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த உலகப் போர்கள், 2 உலகப் போர் நடந்தது, 1st உலகப் போர், 2nd உலகப் போர். இந்த 2 உலகப் போர்களிலும் ஏறக்குறைய 10 கோடி ஜனங்கள் இறந்து போனார்கள். 10 crores of people die. 10 கோடி ஜனங்கள், போர் வீரர்கள் எல்லாம் மரித்து போனார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறது 2 உலகப் போர்களே.
அப்போ அப்படி உலக போர்களின் போது நாம் இருந்தோம் என்று சொன்னால், உலக முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி கொண்டு இருந்தால் இப்பொழுது நாம் அதை நினைத்து நம்ம சிரிப்போம் அல்லவா? அந்த நேரத்தில் உலக முடிவுக்கு வரப்போகுது என்று சொல்லி கொண்டு இருக்கிறவர்களை பார்த்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து கொண்டு இருப்போம் இல்லைங்களா? ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் போர்களும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது, நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால்தான் வேத வசனங்களை நாம் நிதானமாக ஆராய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேத வசனங்களை மிக சரியாக மிக துல்லியமாக நாம் தியானிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், போதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படி வேத வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளாதபடி, பைபிளை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதபடி இன்னைக்கு பல ஊழியக்காரர்கள் ஜனங்களை குழப்பி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். 24:8 சொல்லுகிறது, நம்ம 7 வாசித்தோம் இல்லையா, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பும், பூமி எதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு 8 அவர் தான் சொல்கிறாரு. கவனிங்க, 8 இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இட் இஸ் நாட் த எண்ட், இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இது வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களை, இந்த வசனத்தை நம்ம விட்டுறோம். உலக முடிவு காலகட்டத்தில், உலகத்தினுடைய கடைசி காலகட்டங்கள் வரும்பொழுது கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சங்கள் வரும், இதோ வந்துருச்சு உலகம் முடிய போதுன்னுலாம் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனத்தில் இவைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்படும்போது இது வேதனைகளுக்கு ஆரம்பம்னு நினைங்கிறார். வேதனைகளுக்கு ஆரம்பம், துன்பங்களுக்கு ஆரம்பம் என்று சொல்லி அவர் அங்கே சொன்னதாக நாம் அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த உலக வரலாற்றிலே இவைகள் எல்லாம் எப்பொழுதும் உண்டு, எப்பொழுதும் உண்டு நான் சொன்ன வண்ணமாக, ஆனால் இந்த நாட்களிலே அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் மறுக்கக்கூடாது. இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோய்களாக இருக்கட்டும், அல்லது பஞ்சங்களாக இருக்கட்டும், அல்லது யுத்தங்களாக இருக்கட்டும், இந்த 19 பின்னால் 20 21 அதிகரித்து கொண்டு இருக்கிறது. வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொன்னார், அந்த ஆரம்பம் இப்பொழுது அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறுக்கக்கூடாது. அதுதான் உண்மை. ஒன்று. இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யுத்தமாக இருந்தாலும், இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கொள்ளை நோயாக இருந்தாலும், அது மிகப்பெரிய அளவிலே தெரிய வருவதற்கு காரணம் டெக்னாலஜி, மீடியா இல்லைங்களா? அந்த காலத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தப்போ, பிளேக் வந்தப்போ, சிக்கன் குனியா வந்தப்போ, எபோலா வைரஸ் அந்த காலகட்டம் வந்தப்போ, ஹெச்ஐவி வைரஸ் ஜனங்களை கொத்து கொத்தாக சாகடித்து கொண்டிருக்கும் போது, இந்த அளவுக்கு மீடியா கிடையாது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, இணையதள வசதிகள் கிடையாது. ஆக ஏதோ ஒரு இடத்துலே ஒரு மரணம் நேர்ந்தது என்று சொன்னால், சீனாவிலே ஊகான் மாநிலத்திலே அந்த இடத்துலே ஒரு மரணம் இருந்ததுன்னு சொன்னால், அது உடனடியாக நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இணையதளம், மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ், டெலிவிஷன், ஸோ இந்த வசதிகள் அதிகமாக இருக்கிறபடினாலே இப்பொழுது அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணப்படுகிறது, தெரிய வருகிறது. அப்போ தெரிய வர என்ன ஆகிறது, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு பயம் வர ஆரம்பிக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பயம் கவ்வ ஆரம்பிக்கிறது, சூழ ஆரம்பிக்கிறது, நடந்துருமோ வந்துவிடுமோ என்ற ஒரு பயத்தின் விளைவு. அந்த பயத்தை சரியாய் அறுவடை செய்து கொண்டு இருக்கிறார்கள் சில ஊழியக்காரர்கள். பயம் ஜனங்களுக்குள்ளா, பயம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம். மடியில் கணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வழியில் பயமே இல்லைங்க. வேதம் அதை தான் சொல்லுகிறது, டு நாட் பி அஃப்ரைட், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க என்று தேவன் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத என்று சொல்லி நமக்கு அந்த பயத்தை எடுத்து போடணும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்கிறார். இந்த மாதிரி பயப்படுகிற சூழ்நிலைகள் அமையும், பயப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய செவிகளில், சிந்தையில், இருதயத்துக்கு உள்ளே போகும் என்பதனால தான் ஆண்டவர் 2000 சொல்கிறார், பயப்படாத, கலங்காத, பயப்படாத என்று சொல்லி
ஆண்டவர் மிக தெளிவாக பல இடங்களிலே சொல்வதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் இந்த காலகட்டத்திலே நடக்கிற காரியங்கள் மிக பெரிதாக தெரிய வருவதற்கு காரணம் மீடியா என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் ஆண்டவருடைய வருகை அதனுடைய காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது அதே 24வது அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 42வது வசனம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அங்க 42ல் ஆண்டவர் சொல்றாரு, அவரே சொல்றாரு, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். இந்த டைம்ல தான் வருவாருங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்கிறார். அப்ப நாளைக்கு வரப்போறாரு, நாளைக்கு வரப்போறாரு, நாளைக்கு வரப்போறாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது நாளைக்கு வருவாருன்னு அர்த்தமாங்க. இந்த டைம்ல வருவாருங்கிறத நீங்க அறிய மாட்டீங்க, நினையாத. 44 பாருங்க, நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் நினைக்காதப்பதான் வருவாரு. நாளைக்கு வரப்போறோம், நாளைக்கு வரப்போறோம், நாளைக்கு வர்றாருன்னு எல்லாம் கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் நாளைக்கு வரப்போ நாளைக்கு வரா நினைச்சுட்டு காலையில வந்து இறங்குறதுக்கு என்ன பால் பாக்கிட்டு போடுறவர் ஆண்டவர். அவர் சொல்றாரு, நீங்கள் நினையாத நாளிகையிலே, நினையாத நாளிகையிலே எதிர்பார்த்து வர்றவங்க, விருந்தினர்கள் எதிர்பார்த்து வருவாங்க. விருந்தாரிக்கு சொந்தக்காரவங்க யாராவது வரோம்னா ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க, நாளைக்கு வரோம்ப்பா காலையில் அப்படின்னு. நியூஸ் பேப்பர் போடுறவங்க வருவாங்க கரெக்டாக இந்த டைமு, பால் பாக்கெட் போடுறவங்க வருவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம தெருவுக்கு வர்றவங்க நமக்கு தெரியும் இந்த டைமில் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அதனால் ஆயத்தமாக இருங்கிறாரு. நினையாத நாளிகை, இன்றைக்கி இன்றைக்கி கிறிஸ்தவம், இன்றைக்கி சபை என்ன எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது, ஆண்டவர் வந்துட்டார், வந்த அப்புறம் வரப்போறாரு, வரப்போறாரு, வரப்போறாருன்னு சொல்லிட்டு அப்போ வரமாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நினையாத நாளிகையிலே தான் நான் வருவேன். எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்பாடா என்ன ஆண்டவர் வரமாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு காலை நீட்டி உட்காந்துட்டு படுத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த டைம் தான் வரப்போகிறாரா. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் கெட் ரெடி, ஆயத்தமாயிருங்கள். இன்னொரு வசனம் 50, அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து. அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும், அதுதான், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வருவான். என கண்பான சகோதர சோதரிகளே, 24வது அதிகாரத்தின் முதல் பகுதியை வைத்து கொண்டு இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கக்கூடிய சஞ்சலத்துக்குள்ளாக சென்று கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்கள், சபைகள், ஊழியக்காரர்கள், அதனுடைய பின்பகுதியை நம்ம பார்க்கணும். 24th சாப்டருடைய செகண்ட் ஆஃப் ஒன்று இருக்குது. நினையாத நாளிகளே வருவான், திருடனை போல வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. திருடனை போல வருவேன் அப்படிங்கிறாரு. அப்போ திருடன் இந்த டைமில் வருவான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்தா நம்ம காத்திருந்துட்டு வந்தால் திறந்து விட்டுட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு போக சொல்லுவோமா? இல்லை, எப்போ வருவான்னே தெரியாததான் திருடன். தெரியாத டைமில் தான் வருவார் திருடன். இப்போ அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார், திருடனை போல வருவேன். அப்போ எதிர்பார்த்து எல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அல்ல, நீங்கள் நினையாத நாளிகையிலே, அன்எக்ஸ்பெக்டட் டைம், நீங்கள் நினையாத நாளிகையிலே நான் வருவேன். எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை வருவேன். அதனால் ரெடியாக இருங்கங்க. இப்போ மாத்திரம் இல்லை, இப்போ ரெடியாக இருக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்ல வரல, எப்பவுமே ரெடியாக இருங்க, எப்போவுமே ரெடியாக இருங்க. எப்போவுமே பயத்தை வச்சுக்கிட்டு ஆண்டு உலகம் முடிய போது ஆண்டவர் வர போகிறாரு அப்படின்னு பயத்தோடு கூட காத்திருக்கோம். எப்பயுமே ரெடியாக இருங்க. எப்போ வந்தாலும் ஆண்டவரோடு நான் பரலோகம் செல்ல போகிறேன், ஆண்டவரோடு நான் பறந்து போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு எப்போவுமே ரெடியாக இருங்க. பி ரெடி, எவர் ரெடி. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நினையாத நாளிகளே வருவார், ஆகையால் விழித்திருங்கள், விழிப்பாக இருங்க, ஆயத்தமாக இருங்க, ரெடியாக இருங்க, தயாராக இருங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளுக்கு, அப்படியானால் இந்த உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மோசமான காலகட்டம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தான், இல்லை என்று சொல்லவில்லை. கொடூரமான ஒரு காலகட்டம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஒரு நிகழ்வை மாத்திரம் வைத்து கொண்டு ஆண்டவர் வரப்போகிறார், சில நாட்களிலே வரப்போகிறார், சில மணி துளிகளிலே வரப்போகிறார் என்று நாம் நம்பிக்கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம், பிரசங்கித்து கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நீங்கள் அதற்கு தான் இந்த தெளிவு, அதற்கு தான் தெளிவு. இந்த ஒரு கொடூரமான காலகட்டத்தில் நாம்
எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய கிருபை இருந்தது என்று சொன்னால் எல்லாம் சரியான பின்பாக இன்னும் ஒரு வருடம் கழித்தோ இன்னும் ரெண்டு வருடம் கழித்தோ அப்பொழுதும் நாம் தயாராக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும், சரிங்களா? அப்போ நாம் இந்த காலகட்டத்திலே இந்த ஒரு நிகழ்வை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு ஆண்டவர் வரப்போகிறார், உலகம் முடிவு முடிய போகிறது என்று நாம் நினைப்பது தவறானதாக இருக்கும். வேத வசனங்களின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையிலே தவறானதாக இருக்கும் என்று சொல்லி நாம் இந்த நேரத்திலே தியானிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக ஒரு முடிவுக்கு வரணும். அப்படின்னா ஒரு கேள்வி வரும், அப்போ அப்படின்னா உலகம் எப்போ தான் பிரதர் முடிவுக்கு வரும், எப்போ முடிவு வரும், எப்போ ஆண்டவருடைய வருகை இருக்கும்? அதை குறித்து நாம் இன்னொரு நாளில் தியானிக்க போகிறோம். தேவன் சித்தம் இருந்து சொன்னார், மிக தெளிவான ஒரு வசனம் உண்டு, அதே அதிகாரத்தை நீங்கள் வாசித்து கண்டுபிடிக்க முடிந்தால் கண்டுபிடிங்கள். மிக தெளிவாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது தான் முடிவு வரும் என்று அதே அதிகாரத்தில் உண்டு. ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், நீங்கள் வாசித்து கண்டுபிடிங்க. அதை குறித்து நாம் தேவன் சித்தமானால் அடுத்த வீடியோவில் நாம் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எப்போ தான் முடிவு வரும்னா, அந்த நிகழ்ச்சி நடந்தாதான் முடிவு வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒழிய யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் வரும்போதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆரம்பம் பிகினிங் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் நாம் இந்த நாளினுடைய இறுதி பகுதிக்குள்ளே வர்றோம். நாம் என்ன செய்வது இந்த நாட்களில், இந்த கொள்ளை நோய் வரும் பொழுது என்ன செய்வது அப்படிங்கிறத பார்க்கும்போது, இதற்கு முன்னால் வந்த இந்த வரலாற்று நிகழ்வுகள், கொள்ளை நோய்கள், பஞ்சம், இந்த வார் யுத்தங்கள், இதெல்லாம் வரும் பொழுது வந்து முடித்த பின்பாக அந்த நாட்டிலே, அந்த சமுதாயத்திலே, அந்த காலகட்டத்திலே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. ஐரோப்பாவில் ஒரு யுத்தம் வந்தது என்று சொன்னால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்தது. அமெரிக்காவிலே, இத்தாலியிலே, ரோமில், ஆசியா கண்டத்தில், இப்படி எந்தெந்த நாடுகள் எல்லாம் கொள்ளை நோய்களினாலோ பஞ்சத்தினாலோ யுத்தங்களினாலோ பாதிக்கப்பட்டதோ அந்த நிகழ்வு நடந்து முடிந்த பின்னால் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வந்தது என்பதும் வரலாறு. ஒரு நல்ல பாடத்தை இந்த அந்த உலகம், அப்பொழுது இருந்த உலகம் கற்றுக்கொண்டது. ஒரு நல்ல பாடத்தை அப்பொழுது இருந்த ஜனங்கள் கற்றுக்கொண்டார்கள். ஒரு நல்ல பாடத்தை அப்பொழுது இருந்த அரசாங்கங்கள் கற்றுக்கொண்டது. இது உலக வரலாறை நாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு உலக போர்களுக்கு பின்னாலும், ஒவ்வொரு யுத்தங்களுக்கு பின்னாலும், ஒவ்வொரு கொள்ளை நோய்களுக்கு பின்னாலும், பஞ்சங்களுக்கு பின்னாலும் ஒரு பெரிய பாடத்தை அந்த சமுதாயம் கற்றுக்கொண்டது. அப்படி என்றால் இந்த காலகட்டத்திலும் நாம் எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம்? தேவன் அதை தான் இன்று நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வேதாகமத்தில் சில கொள்ளை நோய்கள் உண்டு, சில கொள்ளை நோய்கள் அனுமதிக்கப்பட்டன. அதை அந்த வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதன் முதலாவதாக யாத்ராம புத்தகத்திலே அந்த கொள்ளை நோய் என்பது முதன் முதலாவதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. யாத்ராகமம் புத்தகம் அதனுடைய 5:13 5:3 அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பணியிடும்படி போகவிட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார். கொள்ளை நோயையும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இது வந்து எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தன வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்தபோது அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வு குறித்து வேதாகமம் இங்கே பதிவு செய்கிறது. 9:8-11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு 6 வாதையாக அந்த கொள்ளை நோய் ஜனங்களின் மேலே, எகிப்தியர்கள் மேலே அனுமதிக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுக்குள்ளாக அந்த கொள்ளை நோய் அனுமதிக்கப்பட்டது, எகிப்தியர் மேலே அந்த கொள்ளை நோய் வந்தது. இந்த வசனத்தை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் வந்தது? ஏன் இந்த கொள்ளை நோய் தேவன் அனுமதித்தாரா, அல்லது அவர்கள் வேண்டி பெற்றுக்கொண்டார்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நம்ம அடுத்த காரியத்தில் நம்ம வந்து இதை தியானிக்கலாம். அடுத்து உபாகமம் 28 நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உபாகமம் 28 அங்கு நமக்கு நன்றாக தெரியும் சில ஆசீர்வாதங்கள், சாபங்களை குறித்தெல்லாம் அந்த அதிகாரம் சொல்லும்.
அதிலே நான் சொன்ன இந்த கட்டளைகளின்படி நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லி முதல் வசனத்திலிருந்து பல ஆசீர்வாதங்களை சொன்ன தேவன், நான் சொன்ன கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால் இப்பொழுது நான் சொல்லப்போகிற அத்தனை சாபங்களும் உங்களிடத்திலே வரும் என்றும் சொல்லுகிறார். அதை நாம் 15வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், இப்பொழுது சொல்லப்படுகிற அத்தனை சாபங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும், எப்போ நான் சொன்ன கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படியலைனா, நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைனா சாபங்கள் வரும், தண்டனை வரும் என்று முன்னாடியே சொல்லிட்டார் கடவுள். முன்னாடியே இஸ்ரேல் ஜனங்களை சொல்லிட்டு அதில் சொல்கிறார், அதில் கொடுக்கப்பட்ட தண்டனையில் ஒரு தண்டனை தான் 21வது வசனத்தில், நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை பிடித்துக் கொள்ள பண்ணுவார். அன்பான சகோதர சகோதரிகளே, நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே உன்னை நிர்மூலமாக்க மட்டும் கொள்ளை நோய், நீ சாகிற வரைக்கும் கொள்ளை நோய் வரும், எப்ப நான் சொன்ன கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படியல. அப்படி என்றால் ஒருவேளை இஸ்ரேலர்கள் கொள்ளை நோயை வரப்பண்ணினார்கள், கொள்ளை நோய் வந்தது என்று வைத்துக் கொள்வோம், நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல. இன்னைக்கு கொள்ளை நோய் வந்துருச்சு அப்படி என்றால் அந்த கொள்ளை நோய் அவர்கள் வருவித்தார்களா அல்லது தேவன் கொடுத்தாரா, நம்ம யோசிக்கும். 1 நாளாகவும் 21வது அதிகாரம் 14வது வசனத்தில் இன்னொரு நிகழ்வு, 1 நாளாகவும் 21வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், 70,000 பேர் மடிந்தார்கள் என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். இது தாவீதை குறித்த அந்த காரியம், தாவீது தொகையிடுவார், அது தேவனுடைய பார்வைக்கு விரோதமாக இருக்கும். ஆகையால் ஒரு 3 ஆப்ஷனை கொடுப்பார். நீங்கள் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் பஞ்சம் வேணுமா, இல்லை 3 மாதம் பட்டயம் வேணுமா, இல்லை 3 நாள் கொள்ளை நோய் வேணுமா என்று சொல்லி ஆப்ஷனை கேட்பார். இவர் வந்து கொள்ளை நோயை எடுத்துக்குவான். அப்படி என்றால் இந்த 3 நிகழ்வுகளை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல காரியங்கள் உண்டு கொள்ளை நோயை குறித்து. இந்த 3 நிகழ்வுகளிலே கொள்ளை நோயை தேவன் அனுமதித்தாரா, கொள்ளை நோய் இவர்கள் பெற்றுக்கொண்டார்களா, இவர்களாக வருவித்து கொண்டார்களா, அந்த தண்டனையை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் யோசிக்கணும். இந்த 3 நிகழ்வுகளை மாத்திரம் நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் கொள்ளை நோயை வேண்டுமென்றே அனுமதித்தார் என்று அல்ல, இவர்கள் வேண்டி பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்தோம் என்றால் தெரியும். இப்படி சில இடங்களிலே தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த கொள்ளை நோயை அனுமதிக்கிறார், கொள்ளை நோயை அந்த ஜனங்கள் வேண்டி பெற்றுக்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, வரலாற்றில் நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு ஒரு கொள்ளை நோய் பஞ்சம் யுத்தம் நடந்த பின்பாக அந்த சமுதாயம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது. அதே போல் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலும் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம் என்று சொன்ன அந்த 3 காரியங்களே, 3 நிகழ்வுகளிலே பார்த்தோமே, இந்த ஒவ்வொரு கொள்ளை நோய் வந்த பின்பாகவும் அந்த இடத்திலே ஒரு மாற்றம் வந்தது, ஒரு பாடத்தை அந்த ஜனங்கள் கற்றுக்கொண்டார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த கொள்ளை நோய் அனுமதிக்கப்பட்டது, ஏதோ ஒரு மாற்றத்திற்காக இந்த கொள்ளை நோய் அந்த பகுதியிலே வந்தது, ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கொள்ளை நோய் அங்கே அனுமதிக்கப்பட்டதாக நாம் வேதாகம வரலாறிலும் பார்க்க முடியும், நம்முடைய உலக வரலாறிலும் மனித குல வரலாறிலும் நாம் பார்க்க முடியும். பிரியமான சகோதரர் சகோதரிகளே, அப்படி என்றால் தேவன் நம்மை படைத்த, அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள கடவுள், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தையும் மச்சங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் தாவரங்களையும் பூக்களையும் காய்களையும் கனிகளையும் உங்களையும் என்னையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த கொள்ளை நோயின் மூலமாக ஏதோ ஒன்றை இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏதோ ஒன்றை சபை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகமம் சொல்லுகிற காரியம் இதுதான். வேத வசனங்களின் மூலமாக தேவன் இன்று நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம்,
உலக வரலாற்றில் நடந்த அத்தனை நிகழ்வுகளின் மூலமாகவும் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்களும் நானும் அகில உலகமும், அமெரிக்க தேசமோ, ஐரோப்பா தேசமோ, இந்திய தேசமோ, தமிழ்நாடோ, நீங்களோ நானோ, சபையோ அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் உண்டு என்று தேவன் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். மனுக்குலம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், உலகம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார், திருச்சபை ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டும் வேறு வேறு. உலகம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கடுமையான காலகட்டத்திலே, இந்த கடுமையான கொள்ளை நோயின் காலகட்டத்திலே உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், உலகம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், உலகம் மாற்றத்திற்குள்ளாக போக வேண்டிய காரியங்கள் உண்டு என்று தேவன் சொல்ல விரும்புகிற காரியங்கள் உண்டு. இந்த கடுமையான காலகட்டத்திலே சபை அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, சபை தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு, சபை மாற்றத்திற்குள்ளாக போக வேண்டிய காலகட்டம் இது என்பதாக தேவன் இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அது என்ன, என்ன பாடத்தை இந்த கொள்ளை நோய் கொரோனா நமக்கு கற்றுத்தரப்போகிறது, இந்த உலகத்துக்கு கற்றுத்தரப்போகிறது, இந்த கொள்ளை நோயின் மூலம் திருச்சபை என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறது என்கிற இரண்டு மகா பெரிய காரியங்களை, இரண்டு மகா பெரிய காரியங்களை கடவுளுடைய பெரிய கிருபையினாலே நாம் அடுத்த பாடத்தின் மூலமாக நான் உங்களோடு கூட இடைப்படப் போகிறேன். அடுத்த பாடம் மூலமாக நாம் இதை தியானிக்க போகிறோம். உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்ன, திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்ன என்பதை குறித்து நாம் அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்க போகிறோம். பிரியமான சகோதர சூரியன், ஆகையால் இந்த நாட்களிலே நாம் இந்த கொடூரமான காலகட்டத்திலே வேதம் சொல்லுகிற காரியங்கள், வேதாகமத்துக்கு திரும்புவோம். பைபிள் என்ன சொல்லுது, வாட் டஸ் த பைபிள் டீச், வேதாகமம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு பேசுகிறவர்களாக அல்ல, போதிக்கிறவர்களாக அல்ல, முழு வேதாகமத்தையும் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, முழு வேதாகமத்தை நாம் அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஒரு பகுதியை மாத்திரமல்ல, ஒரு பகுதியை முற்றிலும் பூரண புருஷராக கிறிஸ்து இயேசு வளர்ந்த அளவுக்கு நிறைவான வளர்ச்சிக்குள்ளாக வரணும். ஃபுல் காஸ்பல், நிறைவான வளர்ச்சி. ஒரு பகுதி மாத்திரம் வளர்ந்துக்கிட்டு போச்சுன்னா அது ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நம்ம ஊரில் சொல்லுவோம், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா பகுதியிலும் வளரணும். ஃபுல் காஸ்பல், ஒரு பகுதியை மாத்திரம் அல்ல, ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு இன்றைக்கி போதித்து கொண்டு இருக்கிறார்கள், ஜனங்களை கலக்கம் அடித்து கொண்டு இருக்கிறார்கள், பயத்திற்குள்ளாக, நெருக்கத்திற்குள்ளாக, கவலைகளுக்குள்ளாக செல்ல வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அல்ல. சகோதர சகோதரிகளே, நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த கொள்ளை நோய் புதிதாக இப்பொழுதுதான் வந்தது என்பது அல்ல. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும், பரிசுத்த வேதாகம வரலாறை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும், அங்கு கொள்ளை நோய்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளை நோய்கள் வந்தன, கொள்ளை நோய்கள் வந்தன, கொள்ளை நோய்கள், கொள்ளை நோய்கள் மூலமாக ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்தார்கள். ஆக இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், இந்த கொள்ளை நோயின் மூலமாக நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் இந்த காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னார். இது நாம் வருவித்து கொண்ட ஒரு காரியமாக இருந்தது என்று சொன்னால், இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கிற ஒரு காரியத்தை நாம் மனதிலே கொண்டவர்களாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், தேவன் நமக்கு என்ன கற்றுக்கொள்ள சித்தமாக இருக்கிறார் என்கிற ஒரு ஜெப நிலையோடு கூட நாம் காணப்படுவோம். தேவனுக்கு சித்தமானால் தொடர்ந்து இதனுடைய அடுத்த பகுதியை பகுதியிலே நாம் உங்களை சந்திக்கலாம். இப்பொழுது நாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் நிறைவுக்குள்ளாக நாம் கொண்டு செல்லலாம். ஜெபிக்கலாம். ஜோதிகளின் மத்தியிலே தங்கி இருக்கிறவரும், மனிதர் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் ஒன்றான மெய் தேவனே, தகப்பனே, அப்பா, பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு உம்முடைய திருக்குமாரனும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தந்தவரே, உடைய பாதம் பணிந்து நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் இந்த வேளையிலே ஏறெடுக்கிறோம். அப்பா, இதோ இம்மட்டுமாய் உடைய கிருபையினாலும் உடைய கரத்தினாலும் எங்களை தாங்கி தப்புவித்து சத்திய வெளிச்சத்திலே நித்தமும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வங்களுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்.
சத்தியத்தின் பாதையிலேகளை நடத்தி கொண்டிருக்கிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிற அதே வேளையிலே சரியான சத்தியத்திற்குள்ளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தகப்பனே. இந்த அசாதாரணமான சூழ்நிலையிலே, இந்த கடுமையான சூழ்நிலையிலே பல்வேறு விதமான சத்திய சப்தங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய செவிகளிலே விழுந்து அவைகள் இருதயத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறதை தேவரீர் அறிந்திருக்கிறேன். அந்த காரியங்களெல்லாம் சரியாக இல்லை என்று சொன்னால் அவைகளெல்லாம் எடுத்து போட தேவரீர் உதவி செய்திருள வேண்டுமாக மன்றாடுகிறோம். தவறான காரியங்களின் நிமித்தம், அசத்தியங்கள் நிமித்தம், கள்ள போதனைகள் நிமித்தம் இருதயங்கள் பலமடைந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமாக மன்றாடுகிறோம். உடைய திருக்கரத்திலே அப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். சரியான சத்தியத்திற்குள்ளாக நடத்துங்க. இந்த காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நாங்கள் சரியாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்திருள வேண்டுமாக மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்து சரியான சத்திய பாதையிலே சத்திய வெளிச்சத்திலே நடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் சுவாமி. உமக்கு சித்தமான நாங்கள் இன்னும் அதிக அதிகமாக சத்திய வெளிச்சத்திலே நாங்கள் பயணப்பட்டு சத்திய வெளிச்சத்தை பெற்று வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ தேவரீர் இந்த நாட்களிலே எங்களுக்கு உதவி செய்திருள வேண்டுமாய் உடைய பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளும். பேர் பேராய் ஆசிர்வதிங்க, குடும்பம் குடும்பமாய் ஆசிர்வதிங்க. ஒருவேளை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு உடைய பிள்ளைகள் யாராவது இருந்தார்கள் சொன்னால் அவைகளுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமாக மன்றாடுகிறோம் சுவாமி. அப்படி திருக்கரத்திலே குடும்பங்கள் முழுவதையும் தாழ்த்தி கொடுக்கிறோம். இதற்காக உதவி செய்த உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்டதும் கேட்டமர்ந்த எல்லா நன்மைகளையும் ஏற்ற வேளையிலே எங்கள் எல்லோருக்கும் தந்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் எங்கள் கண்மலையும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையலா நாமத்தில் உம் பாதம் பணிந்து ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவருடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் சதா காலமும் இப்பொழுதும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து என்றென்றும் வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே அன்பையும் சமாதானத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து சத்திய பாதையிலே நித்தமும் நடக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றி.